ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லைவ் ஆர்ட் சென்னை. நான் ஸ்ரீனிவாசன். இது பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மானோட எபிசோட் 2 ட்ராயிங். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹேருக்கு பார்த்தீங்கன்னா 8B ஸ்டெட்டல் பென்சில், அது சின்னதாக இருக்கிறதுனால பென்சில் ஹோல்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஹேருக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் ஸ்டெட்லர் 8B-ல தான் நான் ஷேட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்க்னஸ் வந்து இந்த பென்சிலில் மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதுலேயே லைட் அண்ட் ஷேடு டார்க் எல்லாமே இதுலேயே நான் கம்ப்ளீட்டாக பிரித்து வரைஞ்சிருவேன். இந்த ஒரு பென்சில் மட்டும்தான் இந்த கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறோம். மேபி நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டோன் வேறு கலர் ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா ப்ரௌன் ஆர் ஆரஞ்சு யூஸ் பண்ணுவேன். பட் ஆனால் இந்த ட்ராயிங்க்கு வந்து நான் கம்ப்ளீட்டாக பிளாக் ஸ்டெல்லர் பென்சில் 8B தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நாட் கிராஃபைட்டு. ஸோ இதை பார்த்துக்கோங்க, இது இப்படி தான் நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எங்கே மேக்ஸிமம் டார்க் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் இந்த பென்சிலை வச்சு அந்த டைரெக்டாகவே அந்த மேக்ஸிமம் டார்க்கை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் லைட்டாக இருக்கோ ஹேரு அங்கே மட்டும் லைட்டாக நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் அந்த டார்க் லைனை வரைஞ்சிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் லேயர் பை லேயர் ஏற்றும் போது உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் டார்க் வராது. ஸோ இனிஷியலாக நீங்கள் என்ன டார்க் வைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். ஸோ இதே பேட்டர்னில் தான் இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஹேர் ஷேடிங் பண்ணியிருப்பேன். முதல்ல நீங்கள் அந்த ஹேர் எங்கெங்கெல்லாம் செப்பரேட் ஆகுது அண்ட் எங்கெல்லாம் நீங்கள் அந்த ஃப்ளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயிங் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு அந்த டார்க் ஏரியாவை மட்டும் ஃபஸ்ட்டு வரீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஃபஸ்ட்டு நான் டார்க் தான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அந்த லைட் ஏரியாவில் லைட்டாக வந்து தேவையான அளவுக்கு ஷேடிங் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் டைம் லேப்ஸில் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். நிறைய பேர் என்னென்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. இது உங்களோட டைம் டியூரேஷனுக்காக நாம் எடிட் பண்ணியிருக்கோம், டைம் லேப்ஸாக மாற்றிருக்கோம், இந்த ட்ராயிங் ஸ்பீடப் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ஒரே பேட்டர்னில் தான் பண்ணுறதுங்கிறதுனால நீங்கள் ரியல் டைம் வீடியோ வச்சிங்கன்னா இது வேஸ்ட்டு தான். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் எண்டு வரைக்கும் நீங்கள் இந்த ஹேர் ஷேடிங் வந்து பண்ண போகிறீங்க. அதனால் இவ்வளோ நீங்கள் ஃபுல் ரியல் டைம் வீடியோலாம் வைக்க வேணாம். அது வைக்கிறதுனால என்ன பிரச்சனைனா வீடியோ சைஸ் அதிகமாகிடும், அண்ட் அப்லோட் பண்ணுற இஷ்யூஸ்லாம் வருது, அதனால் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை ரெகுலராக ரிப்பீட் பண்ணுறீங்கன்னா அங்கே நீங்கள் அதை வந்து டீட்டெயிலாக ரியல் டைமில் காமிக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்பீடப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஹேர் கொஞ்சம் நான் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பேன். ஸோ சில டைம் வந்து இந்த ஹேர்லாம் வந்து அந்த கரெக்டான ஜெஸ்டர் இல்லாமல் ரொம்ப ரிஜிடாக இருக்கும். பட் அப்படி போனீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஹேரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரீனஸ் இருக்கணும், ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருக்கும், ஒரு மாதிரி கேர்ஃப்ரீயாக இருக்கும் லைன்ஸு. ஸோ அந்த மாதிரி லைன்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ரிச்சிடாக போட்டிங்கன்னா பட் அது வந்து அந்த ஸ்பாயில் பண்ணிடும், அந்த ஹேரோட பியூட்டியை ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹேர் பேக் வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் ஏரியாவுக்கு போயிடலாம். நீங்கள் பாருங்கள், இது ஒரு கம்ப்ளீட் சிங்கிள் பென்சில் தான். நான் பென்சிலே எங்கேயும் நான் சேஞ்ச் பண்ணலை, எல்லாமே வந்து 8B பென்சிலில் தான் நான் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஹேர் வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் பென்சில், நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபைனல் அவுட்லைன் பண்ணல அந்த பென்சிலை வச்சு
எங்கெல்லாம் எங்கள் ஸ்கின்னில் டார்க் இருக்கோ அங்கே வந்து இந்த பென்சிலை வச்சு ஷேடிங்கை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பென்சிலை வச்சு தான் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு பேசிக் டோன் மாதிரி எங்கெங்கெல்லாம் டார்க் இருக்கோ பண்ண போகிறோம். ஹைக்கு, ஐ ஏரியாவில், அப்புறம் வந்து நோஸ் டவுன் ஏரியா, ஐப்ரோ, அண்ட் எங்கெல்லாம் மேக்ஸிமம் ஸ்கின்னில் டார்க் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம இந்த ப்ரௌன் கலர் பென்சிலை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு லைட்டாக இங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷனுக்காக நம்ம ஒரு க்ரீன் ஆர் ப்ளூ கலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதிலே வச்சு நீங்கள் லைட் அண்ட் டார்க் இதிலே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கலர் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து டார்க் ப்ரௌன். இந்த டோம்ஸ் கலர் பென்சிலில் வந்து 20 ஷேட்ஸ் இருக்கும். அதில் வந்து மிக முக்கியமான கலரில் இது ஒன்று. ஸோ இதுதான் நம்ம ஸ்கின் டோனுக்காக யூஸ் பண்ணோம். அண்ட் ஃபைனல் அவுட்லைன் யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம் ஃபைனல் அவுட்லைனுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரௌன் பென்சில், இந்த லைட் கலரை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த லைட் ப்ரௌன் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இதை வச்சு நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுவேன். இதை நான் உங்களுக்கு ஸ்லோவாக காட்டுறேன், பாருங்கள். ஸோ இந்த பென்சில் வந்து உங்களுக்கு இந்த டார்க் ப்ரௌனுக்கு அப்புறம் ஒரு லைட் ப்ரௌன், இதுதான் ஒரு அந்த ஃப்ளஷ் டின்ட் மாதிரி இருக்கும். இதை வச்சு ஸ்லோவாக அந்த ப்ரௌனுக்கு அப்புறம் எங்கெல்லாம் டார்க் இருக்கோ நெக்ஸ்ட் டார்க், ஐ மீன் இந்த லெஸ் டார்க் அது பண்ணுறோம். கொஞ்சம் இப்போ ஸ்பீடப் பண்ணிக்கலாம். ஸோ இதை சேம் பேட்டர்னில் தான் எங்கெங்கே கலர் இருக்கோ நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். இதில் என்னென்னா நம்ம ஷீட்டோட ஒயிட்டை வந்து ஹைலைட்டுக்கு டைரெக்டாகவே விட்டுடுறோம். ஸோ இதை மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த பென்சில் தான் கம்ப்ளீட்டாக நம்ம இப்போது ஒரு பேஸ் லேயர் மாதிரி நம்ம ஃபேஸில் பண்ணுறோம். நிறைய பேர் என்ன கேட்டுட்ருந்தீங்க, நீங்கள் என்ன பென்சில் வந்து யூஸ் பண்ணுறீங்க, என்ன கிரேட் பென்சில், என்ன டோன் பென்சில் யூஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க தான் இந்த பென்சில் தான் ப்ரௌன் கலர் அண்ட் டார்க் ப்ரௌன். முதல்ல இந்த பென்சிலை நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பென்சிலில் என்னென்ன கலர் நான் யூஸ் பண்ணுறேன்றது நீங்கள் தெரியும். நீங்கள் வீடியோ ஈவன் ஸ்பீடாக போனால் கூட ஐடென்டிஃபை பண்ணலாம் என்ன கலர் யூஸ் பண்ணுறேன்றதை. இந்த லைட் டார்க் ப்ரௌன் அண்ட் லைட் ப்ரௌனை நீங்கள் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பியர்ட் அந்த தாடி வர ஏரியா, மீசை வர ஏரியாவில் கூட நீங்கள் லைட்டாக இந்த கலரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அது டைரெக்டாக வரையாமல் அதுக்கு ஸ்கின்னில் வந்து இந்த தாடியும் மீசையும் கலந்த மாதிரி இருக்கும் அப்போ தான். இல்லைனா நீங்கள் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக நீங்கள் அந்த ஸ்கின்னு மட்டும் நீங்கள் கலர் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அந்த தாடி மீசை இருக்கிறதும் கொஞ்சம் இன்டீரியராக உள்ளே வந்துட்டு கொஞ்சம் ஷேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேஜராக உங்களுக்கு நான் ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. இது ஏன்னா இந்த பிக்சர் எல்லாமே கொஞ்சம் பிரைட் அண்ட் கலராக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. இதுவே டார்க் ஸ்கின் இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், ஏன்னா அதுக்கான பென்சில் இதில் இல்லை. இருந்தால் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போது ஸ்டெட்லர் பென்சிலை வச்சு லைட்டாக கொஞ்சம் ஐலைன்லாம் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா நீங்கள் அது சில டைம் மறந்துடும் அண்டு அந்த நம்பரோட பேசிக் அவுட்லைன் மறைஞ்சிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த டார்க் லைன் எங்கெங்கே வருதோ அதை முதல்ல அப்ளை பண்ணிக்கிறோம். அப்புறம் அந்த டார்க் ப்ரௌன் பென்சிலை வச்சு காதோட அந்த வளைவுகளெல்லாம் நம்ம கரெக்டாக அமைச்சுக்கிறோம்.
இது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு அந்த லைட் ப்ரௌன் வச்சு அடிப்பேன். இப்போ நெக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காதுக்கு கீழே ஷேடோ இருக்கும், அதுக்காக தான் இந்த ஸ்டெட்லர் பென்சில். அந்த ஸ்டெல்லர் பென்சில் லைட்டாக ஷேடோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டார்க் ப்ரௌனை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லைட் ப்ரௌனை வச்சு அந்த டார்க் ப்ரௌன் மேலேயே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதில் கலர் பென்சிலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் அந்த ஒரு சாஃப்ட் டோனில் அண்ட் பிளெண்ட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு டார்க்லேருந்து நீங்கள் லைட் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ப்ரௌனுக்கு மேலேயே அந்த லைட் ப்ரௌனை வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ப்ளூ கலர் கொஞ்சம் ப்ளூ அண்ட் க்ரீன் யூஸ் பண்ணுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது, டைரெக்டாக பிளாக் இல்லாமல் இந்த ப்ரௌன் வந்து அதில் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு உள்ளே வந்து கொஞ்சம் டெப்த் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டைரெக்டாகவே ப்ரௌன் அண்ட் ப்ளூவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் டைரெக்டாக ப்ரௌன் அடிக்கிறதுக்கும் இப்போ அந்த க்ரீன் அண்ட் ப்ளூ மேலே ப்ரௌன் அடிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் டார்க் ப்ரௌன் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும். இது ஆக்சுவலாக வரைகிறதோட எடிட்டிங் பண்ணுறது பெரிய கஷ்டம். நிறைய பேர் ஈஸியாக கேட்குறீங்க, நீங்கள் டெமோ பண்ணுங்கள், ரியல் டைம் வீடியோ போடுங்க, இல்லை டுட்டோரியல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது ரொம்ப டஃப்பான விஷயம்தான். ஸோ அந்த டார்க் ப்ரௌனுக்கு மேலே இந்த லைட் ப்ரௌனை வச்சு பிளெண்ட் இப்போ அந்த செஸ்ட் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் ப்ரௌன், டைரெக்டாகவே லைட் ப்ரௌன் வைக்கிறேன். இந்த லைட் ப்ரௌன் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாம்ஸ் கலரில் வந்து பீச் கலர் மாதிரி ஒரு டின்ட்டு ஃப்ளஷ் டின்ட் ஒன்று இருக்கும், அதை வச்சு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மேலே அப்ளை பண்ணிடுவேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் கலர். ஸோ இந்த கலரை வச்சு நீங்கள் இப்போது ஹைலைட் ஒயிட்டை மட்டும் விட்டுட்டு மீதி கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த ஃபேஸில் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அப்படியே அப்ளை பண்ணிட்டே வரேன்.
ஆக்சுவலாக இந்த ஃப்ரெஷ் டீன்ட் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த தாடி மீஸ்லாம் இருக்குல்ல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரெஷ் டீன்ட் அடிக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஃப்ரெஷ் டீன்ட்டுக்கு மேலே பிளாக்குக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக டார்க்காக உட்காராது. அதனால் டார்க் ப்ரௌன் இல்லை லைட் ப்ரௌன் வந்து ஒரு மீடியமாக வந்து நீங்கள் அந்த தாடி மேலேயும் மீச மேலேயும், ஏன்னா அது வந்து நீங்கள் தனியாக துண்டாக தெரியாமல் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது அப்படியே ஸ்கின் கூட பிளண்ட் ஆகி வர மாதிரி தெரியும். அப்புறம் மாதிரி இல்லைன்னா தனியாக தாடி மாதிரி அதிகமாக தெரியும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ அந்த ஸ்கின் டோன் அந்த பென்சிலை வச்சு கம்ப்ளீட்டாக எல்லா ஏரியாவும் லைட்டர் ஏரியாவில் நான் அப்படி ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரெஷ் டீன்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் தாடி அண்ட் மீசையை வந்து நீங்கள் வரைகிற மாதிரி பண்ணலாம். அப்புறம் இப்போது ஐப்ரோலாம் லைட்டாக நான் டார்க் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஐப்ரோக்கு வந்து நீங்கள் ஸ்டெட்லர் பென்சில் தான் யூஸ் பண்ணணும். ஸ்டெட்லர் வந்து நீங்கள் நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த ஐப்ரோவோட ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். அப்புறம் மீசைக்கு பார்த்தீங்கன்னா மீசைக்கும் சேம். இது வந்து சும்மா நீங்கள் பேக்ரவுண்ட் மாதிரி நான் ஒரு லைட் க்ரீன் வச்சு கொடுக்குறேன். ஏன்னா தாடி வரைஞ்சிட்டு நீங்கள் அந்த பேக்ரவுண்டோ இல்லை முடி வரைஞ்சிட்டு பேக்ரவுண்டோ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் வந்து மிக்ஸ் ஆகி வரும். ஆக்சுவலாக நீங்கள் தலைமுடியே கூட நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வரையணும். பட் நமக்கு டைம் இல்லைங்கிறதுனால வேகமாக நான் முதல்ல தலைமுடியை வரைஞ்சிட்டேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மீசை தாடி இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். இப்போ தாடி வரையும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்கின் டச் ஆகிற ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்ஜஸில் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் உள்ளே வரும்போது தான் கொஞ்சம் டார்க்காக வரைகிற மாதிரி இருக்கும்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டென்ஸாக இருக்கிற ஏரியாவிலலாம் வந்து நல்லா பென்சிலை ஹெவியாக நீங்கள் ப்ரெஷ் பண்ணி நீங்கள் அப்படியே ட்ராயிங் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் லிப்ஸ்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் பென்சிலை வச்சு அந்த ஸ்கின் பியர்டும் மெஜ் ஆகிற ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஹெவியாக ப்ரௌன் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஜாக்கெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் கிரே கலர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஊதா கலர் மேலே அப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கிரே கலர் அப்ளை பார்த்துருப்பீங்க, நான் ஆல்ரெடி அந்த ஒரு வயலட் கலர் ஐ மீன் ஊதா கலரை அடிச்சிருக்கேன். ஸோ இப்போ எங்கன்னா அந்த ஒரு வெட்டாக ஒரு ஃபீல் இருக்குது அந்த காஸ்டியூமில். ஸோ அதை நம்ம இங்கே கவர் பண்ணுறோம் திரும்ப கிரே கலர் வச்சு. ஸோ திரும்ப கம்ப்ளீட்டாக கிரே வச்சு இந்த ரைட் ஹேண்ட் சைட் ஜாக்கெட்டையும் ஃபினிஷ் பண்ணிடுறோம். இதை முடித்ததுக்கப்புறம் இந்த ஹேண்டு ரைட் சைடு ஹேண்டை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணோம். இந்த ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா இதில் லைட் கிரே அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஊதா கலர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து அந்த லைட் ப்ரௌனை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஃப்ளஷ் டின்ட்டை வச்சு இப்போ வந்து அந்த நெஞ்சில் இருக்கிற முடியை வரைகிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெட்லர் பென்சில். ஸோ இதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் பேக் சைடு அதாவது ஹெட்டுக்கு பேக் சைடு வந்து
அது சேம் நான் லைட் க்ரீன் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். லைட்டாக அந்த க்ரீனை வந்து சில ஏரியாவில் வந்து முடியல அப்ளை பண்ணிக்கிறாங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே ஸ்டெல்லர் பென்சில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கண்முடிகள் அதெல்லாம் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா கண்ணுங்கிறதுனால தப்பு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே, நம்ம ஃபைனல் ட்ராயிங் வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆர்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய நான் அப்லோட் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.